بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذي نصطفى اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قال ابراهيم رب اجعل هذا البلد امنا واجنبني وبني ان نعبد الاصنام صدق الله العظيم அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராஹியுடைய தொழுகையிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்து ராத் என்ற சூராவுடைய ஒரு பகுதியையும், சூரத்து இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்து நஹலுடைய சில பகுதிகளை நமக்கு ஓதி காட்டினார்கள். இதில் சூரத்து இப்ராஹிம் என்ற சூரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் இறக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சூரா. நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹ்தானியத்திற்காக வேண்டி பெரும் தியாகங்களை இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வை தேடி சென்றவர்கள், அல்லாஹ்வை அடைந்தவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். ஒரு நாடல்ல, இரண்டு நாடல்ல, ஈராக் நாட்டில் பிறந்து அல்லாஹ்வை தேடி முல்கே ஷாம், சிரியா நாட்டிற்கு சென்று அங்கு வஹி அறிவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அரபு நாட்டில் வந்து மக்கத்துல் முகர்ரமாவை ஆபாது செய்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயம், வாலிபம், அல்லாஹ்வை அடைந்த வாழ்க்கை, திருமணத்துடைய வாழ்க்கை, குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு குழந்தைகளுக்கு எப்படி தர்பியத் செய்தார்கள், அதை பற்றி உள்ள விஷயங்கள், அவர்களுடைய மௌத்து வரை உள்ள ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்வோம். ஏனால் குர்ஆன் ஷரீஃபில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு பல இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களை சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்துவான். இப்படியெல்லாம் இவர்கள் தியாகம் செய்தார்கள், எனவே நபி அவர்களே நீங்களும் அதே போன்று தியாகங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இன்று தராவி தொழுகையில் ஓதப்பட்ட சூரத்து இப்ராஹிம் என்ற சூறாவிலே ஒரு ருக்கு, ஒரு ஐன்ல, பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிஃபாத்தில் ஒரு சிஃபத், ஒரு தன்மையில் ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். காபத்துல்லா கட்டிய பிறகு அஞ்சு துவா செய்தாங்க. சூரத்துல் பக்ராவில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த சூறாவிலே, இப்ராஹிம் என்ற சூறாவிலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆறு துவாக்களை இதில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆறு துவாக்களை நாமும் செய்ய வேண்டும் இன்ஷால்லா. செல்லமா இன்ஷால்லா. அந்த ஆறு துவாக்களுடைய விளக்கத்தை சுருக்கமான முறை உங்களுக்கு நான் சொல்வேன். முதல் முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா என்னவென்று சொன்னால், வயது கால இபராக நம்ரூத் என்ற மன்னரிடத்தில் நான் போராட்டத்தை நடத்தி அங்கிருந்து உன்னுடைய வஹி அடிப்படையில் எகிப்து வழியாக நான் முல்கே ஷாமுக்கு போய், முல்கே ஷாம் என்ற அந்த இலாக்காவிலே கன்ஆன் என்ற பகுதியிலே நான் அங்கு தங்கி, அங்கு சிலை வழக்கத்திலே அந்த ஊருக்காரர்கள் மூழ்கி இருந்த நேரத்திலே என்னுடைய தகப்பனை தேடி நான் வந்திருக்கிறேன். ரப்பே, முல்கே ஷாம் வந்த பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக இஸ்மாயிலை தந்தான், சாரா அவர்கள் மூலமாக இசாக் அலை இஸ்லாமை தந்தான். இரண்டு குழந்தைகள் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இரண்டு மனைவியின் மூலமாக ஷிர்கிலே மூழ்கி இருந்த அந்த ஊரு ஈராக் என்ற நாடும், முல்கே ஷாமில் கன்ஆன் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களாக இருந்த காரணத்தினால தான் குழந்தை பெற்றெடுத்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆறு விதமான துவாக்களை கேட்டார்கள். அல்லாஹ் வஹி அறிவித்தான், ஹாஜிராவையும் ஹஜ்ரத் இஸ்மாயிலும் நீங்கள் அழைத்து கொண்டு மக்கத்துல் முகர்ரமா
எங்கு காபத்துல்லாவுடைய பூமி இருக்கிறதோ அங்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலை இஸ்லாம் முதல் தடவையாக அந்த ஊருக்கு போறாங்க, அதாவது மக்காவுடைய பூமிக்கு போறாங்க. அங்க போய் தன்னுடைய குடும்பத்தை தங்க வைப்பதற்காக வேண்டி சுற்று வட்டார இடங்களை பார்க்கிறார்கள். தண்ணியுடைய அடையாளம் இல்லை, செடி கொடியுடைய அடையாளங்கள் இல்லை, மனிதனுடைய நடமாட்டம் இல்லை, உணவுக்காக வேண்டிய ஏற்பாடுகள் இல்லை, எந்த விதமான வீடுகள் அங்கு எருமை இல்லை. அல்லாஹ் இந்த இடத்துல விட்டுட்டு போ சொல்றானே அப்படின்னு செய்து அல்லாஹ்வுடைய ஹுக்குமுனால இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து வந்து விடுகின்ற நேரத்தில் முதல் துவா செய்தார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை நிம்மதியான ஊராக பாதுகாப்பான ஊராக நீ ஆக்கி விடு என்று சொல்லி துவா செய்தார்கள். எந்த ஊரை மேல் விசாரத்தியா சொல்லுங்களேன், மக்காவே. ஹாதல் பலத ஆமினா, ரப்பே இந்த ஊரை, மக்கத்துல் முக்கர்ரமா என்ற இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக, அதாவது என்ன, எல்லா பாதுகாப்பான ஊராக நீ ஆக்கு என்று அல்லாவிடத்தில் முதல் முதலா துவா செய்தார்கள். பாருங்க, முதல்ல நாம் முதல் முதல் இந்த துவாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நாம் எந்த ஊருக்கு போறோமோ நமக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும், நம்முடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும், நல்ல மாஹூல உள்ள ஏரியாவா இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும் முதல் முதலாக. அங்க பாருங்க, மனிதனுடைய நடமாட்டம் இல்லை, மாஹூலம் இல்லை, அப்ப பாதுகாப்பான இடமாக ஆக்கு என்று ரப்பிடத்தில் முதல் துவா செய்தாங்களே, அந்த துவாவிலே பலவிதமான கருத்துகள் இருக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. யல்லா இவர்களுக்கு எல்லா புறத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும், தன்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு தேவை, தன்னுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு தேவை. மக்கள் கூட்டத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை தனியாக பிரித்து மனிதனுடைய அடிச்சுவடை இல்லாத இடத்துல கொண்டு வரும் நேரத்திலே மனிதன் என்ற அடிப்படையில ஃபித்ரத்தன் இயற்கையாகவே உள்ளத்துல ஒரு மனுஷனுக்கு பயம் வரத்தான் செய்யும். அதன் அடிப்படையில் இப்ராஹிம் அல்லாஹ்விடத்துல துவா செய்தாங்க, என் குடும்பத்தை விட்டுட்டு போற யா அல்லாஹ் இந்த இடத்தை நீ பாதுகாப்பாயிரு. எனவே அன்பானவர்களே, இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நாம் ஊரு விட்டு ஊருக்கு போனாலோ அல்ல எந்த இடத்துக்கு போனாலோ வெறும் படிப்பை மட்டும் பார்க்காமல், என்னங்க படிப்பை, உலகத்துடைய கல்வி மட்டும் பார்க்காமல், இங்க உயர்ந்த கல்வி இருக்கிறது, இங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கிறது, இங்க மெட்ரிக் ஸ்கூல் இருக்கிறது, இங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கிறது, இந்த காலேஜில் படிக்க வச்சா என் பையன் கை நிரம்ப சம்பளம் இல்லை, சூட்கஸ் நிரம்ப சம்பளம் வாங்குவான்னு சொல்லி மக்கள் போறாங்களே. ஆனா முதல் முதலாக அந்த இடத்துக்கு போகக்கூடிய மக்கள் எதை பார்க்கணும்னா, நமக்கும் பாதுகாப்பு அங்கு தேவை, ஈமானுக்கும் பாதுகாப்பு தேவை. இந்த இரண்டு விதமான பாதுகாப்பான இடம் இருந்தால் நாம் அங்கு செல்லலாம். இப்ராஹிம் அலை இஸ்லாமின் துவாவின் மூலமாக இதைதான் சொல்லித்தராங்க, பாதுகாப்பால் இந்த இடத்தை ஆக்கியா அல்லாஹ். ஒன்று, இரண்டாவது துவா பாருங்க, என்னையும் என்னுடைய பிள்ளைகளை சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்துடியா அல்லா. எதை விட்டும், புத் பரஸ்தி சே முஜே பச்சாதே, முஜே பி பச்சா, மேரா அவுலாத் கூத்து பி பச்சா. இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்ன தெரியுங்களா, ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் மூலமா கிடைக்கிறது. இந்த துவா ஏன் செய்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எந்த ஊர்ல இருந்து வராங்க, சிலை வணக்கத்துடைய மர்க்கஸ் கனான் என்ற பகுதி, ஈராக்கில் நம்ரூத் இருக்கிறான், அங்கிருந்து போய் கனான் பகுதியில் போனா அங்கும் சிலை வணக்கத்திலே மக்கள் இருக்கிறார்கள், ஷிர்கிலே மூழ்கி இருக்கிறார்கள். இப்போ என்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பம், எங்க அம்மா அப்பாவிலிருந்து வெளியாகிவிட்டேன், இவ்வளவு பெரிய அம்மா அப்பாவுடைய முகப்பத்து விட்டு நான் வெளியே ஆன, என்னுடைய ஈமானை பாதுகாப்ப வந்தையா அல்லாஹ். இப்ப எனக்கு ஈமான் கிடைத்து விட்டது, என்னுடைய மனைவிக்கு ஈமான் இருக்கிறது, இப்ப எனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஈமான் இருக்கணுமா இல்லையா, என்னையும் என்னுடைய அவுலாதுகளையும் பாவங்களை விட்டும் நீ அல்லாஹ் பாதுகாத்துடு, சிலை வணக்கத்து விட்டும் புத் பரஸ்தியிலிருந்து என்னை பாதுகாத்துடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாங்க இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம். இது இரண்டாவது துவாவின் மூலமாக நம் போன்ற மக்களுக்கு என்ன ஒரு படிப்பினை இபரத்தை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு பெரும்பாவத்தை விட்டும் சிறும்பாவத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், ஷிர்க் விட்டும் குஃப்ர் விட்டும் பாதுகாத்திரி என்று
நாம் நம்முடைய வியாபாரத்துக்கு பர்க்கத்துக்கு துவா கேட்கின்ற மாதிரி புத்பரஸ்தியில் இருந்து குஃப்ரு ஷிர்க் விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். சேலமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, பெரிய சமம் சுருக்கமா சொல்றேன், காலம் காலமாக மக்காவை ஆட்சி செய்து கொண்டு இருந்தது யாருன்னா ஜுர்ஹுமுடைய கூட்டத்தார்கள். இந்த ஜுர்ஹும் யாரு? இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் இஸ்லாம் விட்டுட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் போனாங்க, போன பிறகு துவா செய்தாங்க, ஒரு துவா செய்தாங்க இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம், அது மூணாவது துவா வருகிறது. இது ஆபாத செய்வதற்கு அவனி மக்களுடைய கல்வை இதன் பக்கம் திருப்புயா அல்லான்னு சொல்லி அல்லாவிடத்துல துவா செய்தாங்க. கடுமையான பசி நேரத்தில், தண்ணீர் இல்லாத நேரத்தில், அசலாம் அந்த சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓடுகின்ற நேரத்தில் ஏறு சுத்து சுத்துனாங்க சஃபா மருவா. நம்ம மாதிரி ஆளு நவ்ஜவான் போனா கரெக்டா 50 நிமிஷம் ஆகுது, வயசாகணும் போனாங்கன்னா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது சஃபா மருவாவுக்கு சை செய்ய. அப்படிதானுங்க, அதை சொல்லுங்களேன். நடக்காத ஆள் போனாங்கன்னா ஒவ்வொரு சையிலையும் ஒவ்வொரு சுத்தின நடுவில் உட்காந்துக்கிறாங்க, அதுவும் ஏர் கண்டிஷன். அந்த மாதிரி ஏர் கண்டிஷன் உலகத்தில் எங்கும் பார்த்திருக்க முடியாது. ஏசியில ஓடுறாமோ, ஆனா நம்மளால அங்க ஓட முடியல, நடக்க முடியல. அந்த மலை அந்த அவருடைய காலத்தில் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மலையா அது இருந்தது, அந்த ஓடக்கூடிய மைதானம் எப்படி இருந்துச்சு அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த மைதானத்தில அந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஆதினா அவர்கள் 7 சுற்று சுத்தினாங்க. இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஜிப்ரயீல் அலி சலாத்து வசலாம் அங்கு நின்று கொண்டு ஹாஜிராவை கூப்பிடுறாங்க, உங்களுடைய துவாவி ஹாஜிராவே, உங்களுடைய கவலையின் அடிப்படையில் அல்லாஹ் என்னை இங்கு அனுப்பி இருக்கிறான். அவர்கள் கால் உதைக்கக்கூடிய இடத்திலே, ஹதரத் இஸ்மாயில் அவர்கள் அழுது கொண்டிருந்த நேரத்திலே கால் உதைக்கக்கூடிய இடத்திலிருந்து அல்லாஹ் ஜம்சம் நீரை வந்து என்ன செய்தான், வரவழைத்தான். ஜிப்ரயீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த தண்ணீரின் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் எடுத்துக் கொள்ளுங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க. தண்ணீர் அதிகமா வந்து கொண்டே இருக்கிறது, இடையில மடை கட்டினார்கள், ஜம்சம் என்று இப்ரானி மொழியில சொன்னாங்க, தண்ணீர் நின்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஜிரா அவர்கள் ஜம்சம் என்று நில்லு நில்லு என்று சொல்லியிருக்காவிட்டால் கியாமத்து வரை உலகத்துக்கே இந்த ஜம்சம் நீர் தண்ணீர் புகட்டி இருக்கும். விசாரத்து கூட ஒரு காமா வந்திருக்கும், கேதரத் போல்தேன் ஹோ, அவர் அந்த மாதிரி சொல்லிருந்தா இங்கே வந்துருங்க தண்ணி, அது இப்போ வருது பாட்டில் கொண்டு வரோம், நதி மூலமா வந்திருக்கும், உலகத்துக்கு அல்லாஹ் இது சப்ளை செய்திருப்பான். ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அங்கு இருக்கின்ற நேரத்திலே தண்ணீர் வருகிறது. தண்ணீர் வந்த உடனே பறவைகள் எல்லாம் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. ஒரு வியாபாரத்துடைய கூட்டம் அந்த வழியா போகும்போது தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணீர் தேவை, ஒரு இடத்துல பறவை சுற்றி கொண்டு இருக்கிறது, அங்க தண்ணீர் இருக்கும், தண்ணீர் இருந்தால்தான் மேல பறவை சுத்தும். அப்படித்தானுங்க, மாலும் நீ தாலாபி தேக்கணி நதி பி தேக்கணி நதி காய பானியா. நேரம் வராங்க அந்த கூட்டம், கூட்டம் வந்த உடனே அங்க பார்த்தா தண்ணி இருக்கிற ஜம்சம் நீர் இருக்கிறது, அங்க ஆதிர அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துடைய பெயர் தான் ஜுர்ஹுமுடைய கூட்டத்தார்கள், அவர்கள் தான் என்ன ஜுர்ஹும் என்ற கூட்டத்தார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க, நாங்க இங்க தங்கிக்கலாமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் என் குடும்பத்தை தனியா விட்டுட்டு போறேன், மக்களுடைய கல்வை இந்த பக்கம் திருப்பு. அந்த ஜுர்ஹுமுடைய கூட்டத்தார்கள் அங்க வந்து தங்கினார்கள். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அனுமதி தந்தாங்க, ஹாஜிரா சொன்னாங்க இந்த தண்ணி எனக்குரியது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் புழங்கி கொள்ளலாம், இஸ்திமால கொண்டு வந்து விடலாம். தண்ணி குடித்தாங்க ஆச்சு அல்ஹம்துலில்லாஹ். அந்த கூட்டம் அப்படியே பரவியது, வீடு கட்டினார்கள், இவர்களும் வீடு கட்டினார்கள். அந்த கூட்டத்தில் இருந்துதான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க ஹஜ்ரத் ஹாஜிரா அவர்கள். பெரிய சம்பவம் இது. இந்த ஜுர்ஹுமுடி கூட்டத்தார்கள் வளர 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 என்ன செய்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாந்தான அவர்களுடைய கூட்டத்தார அங்கிருந்து விரட்டி மக்காவை கைப்பற்றினார்கள். எந்நேரமும் தவாஃப் செய்து கொண்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் உள்ள சில நபர்கள் போகும் பொழுது பர்க்கத்துக்கா வேண்டி என்ன செய்தாங்க தெரியுமா, அங்கிருந்து கல்லை எடுத்துட்டு போனாங்க. எங்கிருந்து, காபத்துல்லாவில் இருந்து கல்லை எடுத்துட்டு போய் அப்பப்போ அந்த கல்லு தொட்டுக்குவாங்க, அந்த கல்லை தவாஃப் செய்வாங்க. இது ஒரு கண்ணியத்திற்கா வேண்டி, ஒரு இஸ்ஸத்துக்கா வேண்டி இருந்தது இது. இப்போ அந்த பழைய ஆள் போன பிறகு புது ஆள் வந்தாங்க, பாத்தீங்களா, நவ்ஜவானுங்க வந்தா பாருங்க, வாலிபர்கள் வந்தாங்களே, அவங்கள என்ன செய்தாங்க, ஓஹோ ஏ பத்தருக்காம பூஜா கர்ண சகாஹ அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பத்வரஸ்தில இறங்கிட்டாங்க. இப்படிதான் உருவானது மக்கத்துல் முக்கர்ரமாவிலே அந்த கல் சிலை வணக்கம், இப்படிதான் உருவானது.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ப என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்கனவே துவா செய்திருக்கிறாங்க, நான் வந்து சிலை வணக்கத்திலிருந்து வெளியே வந்தேன், என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் இருந்தாங்க, புத்பரஸ்தில் இருந்தாங்க, யா அல்லாஹ் இப்ப எனக்கு நீ அவுலாத தந்திருக்கிற, எனக்கு அவுலாதுக்கு பின்னாடி அவுலாத தருவேன், எனவே வஜ்னுபுனி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்திலிருந்து என்னையும் என் பிள்ளைகளை பாதுகாத்துடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாங்க. இந்த துவாவை நாமும் செய்ய வேண்டும் இன்ஷால்லா. செய்யலாமா இன்ஷால்லா? என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பெரும் பெரும் பாவங்களை விட்டும் குஃபுரு ஷிர்க் விட்டும் பாதுகாத்துடு என்று ரப்பிடத்தில் துவா செய்யணும். செய்யலாமா? மூணாவது துவா பாருங்க, அந்த துவா செய்த பிறகு என்ன செய்தாங்க, ரப்பி இன்னஹுன்ன கசீரம் மினன் நாஸ், இந்த சிலைகள் எல்லாமே அதிகமாக மக்களை வழிகெடுத்திருக்கிறது, ஃபமன் தபியானி ஃபைன்னஹு மின்னி, என்னை யார் பின்பற்றினார்களோ அவர் என்னை சேர்ந்தவர்கள், ஃபமன் அசானி ஃபைன்னக கஃபூரு ரஹீம், ரப்பே எனக்கு மாறு செய்தால் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும், நீ நினைத்தால் தண்டனை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் நீ மன்னித்து விடலாம், நான் உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட என்பதாக, என்னை பின்பற்றியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், என்னை புறக்கணித்தவர்கள் நீ நாடினால் நரகத்தில் போடு, இல்லாவிட்டால் மன்னிக்கலாம், அது உன் கையில் இருக்கு சொல்லி ஒதுங்கிக் கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது துவா செய்யறாங்க, கடுமையான இந்த உஷ்ணமான நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போகும் பொழுது ஆதிரா அவர்களை பின்னாடி குழந்தை எடுத்து கை குழந்தை எடுத்துக்கிட்டு பின்னாடி போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி ஒரு மலை ஒன்று வந்தது, ஷௌபே அபி தாலிப் கணவாய்க்கு முன்னாடி ஒரு மலை, அந்த மலை வரை கிட்ட வராங்க. ஆதிரா கேட்கிறாங்க, ஆதிரா கேட்கிறாங்க, இவரை என்னுடைய கணவரே, என்னை தன்னந்தனியா விட்டுட்டு போறீங்களே கை குழந்தையோட, இப்ப என்னை யாரு பாதுகாப்பா, எதனால் விட்டுட்டு போறீங்க? கடைசியா ஹாஜிரா கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய ஹுக்குமுனால என்ன விட்டுட்டு போறீங்களா, இல்ல வெறுமனை விட்டுட்டு போறீங்களா? ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தால் அல்லாஹ்வின் ஹுக்குமினால உன்னை நான் விட்டுட்டு போறேன். அப்ப உடனே ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்களை என்னையும் என் பிள்ளையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டால் இப்ப நீங்க திரும்பி பார்க்காம போலாம். ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம பொம்பளை விட்டுட்டு வந்துட்டான்னா வீட்டில் நேரம் பட்டேல் சார்கிட்ட போயிடும், தேக பட்டேல் சார் அவர் அரசியும் வந்துடும், நம்ம பொம்பளை தனியாக வரமாட்டாங்க, இங்கிருந்து இங்கே வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய காட்டிலே பாலைவனத்திலே தன்னந்தனியாக விட்டுட்டு போய் என்ன அல்லாம் விட்டுட்டு போச்சு என்னா தலா ஆட்டாங்க. ஆமாம், அல்லா எங்களை வீணாக்க மாட்டேன், நீங்கள் போகலாம். பாருங்கள், ஒரு பையில் கொஞ்சம் கஜூர் பெருச்சு பலம் இருக்குது, தோல் பையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ அந்த பையில ஒரு பையில கஜூரும் சாப்பாடு, அதாவது என்ன பேரிச்சம்பளமோ, இன்னொரு பையில வந்து தண்ணி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த ஃபிக்ர் வரல, ஏ காலி ஹோகத்து உஸ்கே பாத் நாமே கியா கரனா, வருதா இல்லையா? கடையில ஒரு மூட்டை அரிசி வாங்குறோம் 25 கிலோ, இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு வருது, 1 கிலோ இருக்கும் போது நம்ம வீட்டு அம்மா என்ன சொல்லுது, ஜெய் கத்த மோகாஜி சபா லேலக்காயத்து சும்னா காணா, இந்த மாதிரி ஒரு பிட்டு போடுறான், போறாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றேன், 8 வயசுல வந்தவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து ஃபிரவுனுடைய பெண்ணுங்க. ஹயர், இப்போ அவங்க கையில் பேரிச்சபலம் தண்ணி இருக்குது, போயின்னு சொல்லிட்டாங்க ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்க போயிடுங்க பரவாயில்லை, அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் சொன்ன பிறகு பாருங்க ஈமான் எந்த அளவுக்கு புக்தா இருந்து பாருங்க. ஏ ஹதமோனேக்கே பாத் கானா கைசா மிலேகா, ஃபிக்ரே இல்லை, அல்லாவின் மீது யக்கீன் இருந்தனால ஏ ஹதமோனேக்கே பாத் அல்லாஹ்கே ஹுக்கும் சே கைசாபி காணா மிலேகா, எப்படி கிடைக்கும் அதுல ஈமான் இல்லை, எப்படியும் அல்லாஹ் கொடுப்பான், ஏன்னா அல்லாஹ்வுடைய ஹுக்கும்னு விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, அதுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, போறாங்க ஒரு மலை மேல ஏறிக்கிட்டாங்க, குடும்பத்தை நினைச்சு ரப்பிடத்தில் மூணாவது துவா செய்யற, என்ன துவா, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி மின் துர்ரியதி பிவாதின் கைரதி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம், காபத்துல்லா ஒரு மேடான பகுதி, காபத்துல்லா ஃபுல் காபத்துல்லா இல்ல, பவுண்டேஷன் மட்டும் இருக்கிறது, இங்க தான் என்னுடைய வீடு இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, தெரியல காபத்துல்லா எங்க இருக்குதுன்னு சொல்லி, உங்க குடும்பத்தினை விட்டுட்டு போறீங்களே இந்த இடத்துல தான் என்னுடைய காபா இருக்குது,
அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறாங்க, உன்னுடைய கண்ணியமான பைத்துல்லாவுக்கு முன்னால் புல்புண்டே முளைக்காத விவசாயம் செய்ய முடியாத ஒரு இடத்துல என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். என்னவே என்ன கேட்கறாங்க தெரியுங்களா? எடுத்த உடனே சாப்பாடு கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, என்னுடைய குடும்பத்தார்களை தொழுகை தொடக்கூடிய மக்களாக நீ ஆக்கிடியா அல்லாஹ். முதல்ல என்ன கேட்கறாங்க அல்ல சொல்லுங்களேன், ஆ புல்புண்டே முளைக்காலத்தில் நான் குடும்பத்தை அமர்த்திட்டு போறேன். இப்ப நான் உன்னிடத்தில் எது கேட்கிறேன்னா, லியுகீமுஸ்ஸலா, என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் தொழுகை நிலைநாட்டக்கூடிய குடும்பமாக நீ ஆக்கிடு. அதுக்கடுத்து ஃபஜல் நஃபிதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய கல்வை இந்த பக்கம் திருப்பிடி யா அல்லாஹ். மூணாவது தான் சாப்பாடுக்கு துவா செய்றாங்க, வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், இவர்களுக்கு ரிஸ்கை கொடு யா அல்லாஹ், பழங்களை இவர்களுக்கு தந்துவிடு என்று மூணாவதாக துவா செய்யறாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி. நான் பைத்துல்லாவுக்கு முன்னாடி என் குடும்பத்தை விட்டுட்டு போறேனே, ஏன் தெரியுமா? இந்த பைத்துல்லாவை தொழுகையின் மூலமாக ஆமாது செய்ய. நம்ம பிள்ளைகள் மீது கூட தொழுகையூடி கவலைப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அட சொல்லுங்களே, அஞ்சு பேர் இருக்கிறாங்க, நாலு பேர் தொழுறாங்க, ஒரு ஆளு தொழுல வீட்டில் பறக்கிறது கிடைக்காது. நாலு பேரும் தொழுறாங்க தஹஜ்ஜுது சாஸ்து என்னென்ன தொழுக அம்மட்டும் தொழுறாங்க, ஆனா ஒரு ஆள் பேனமாஸ் இருக்கிறாரு. என்னதான் நீங்க நம்ம அல்லாட்ட துவா செய்தாலும் அந்த பேனமாஸ் வீட்டில் இருக்கிற வரையும் தொழுகை வீட்டில் பறக்கத்து என்பது வராது. அதுக்கடுத்து மூணாவது நாலாவது துவா அல்லாஹ்விடத்தில் துவா என்ன செய்யறாங்கன்னா, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின் வமா யஃபா அலல்லாஹ் மின் ஷைன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, ரப்பே நான் உள்ளத்தில் எது மறைச்சு வச்சிருக்கிறனோ அதுவும் உனக்கு தெரியும், நான் வெளிப்படையா எது பேசுறனோ அதுவும் உனக்கு தெரியும், எல்லா விஷயத்தையும் சக்தி உள்ளவனாக இருக்கிற, அதனால உள்ளத்தில் உள்ளது எல்லாத்தையும் உன்னிடத்தில் கேட்டுட்டேயா அல்லாஹ். என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், என் குடும்பத்தை பாதுகாப்பதும் அவர் தொழுகாளியா ஆக்குவதும் பாவத்தை விட்டு பாதுகாப்பதும் சிலைவனத்து விட்டும் பாதுகாப்பதும் இந்த ஊரை நீ பாதுகாப்பாக இருக்க வைப்பதும் உன் கையில் இருக்கிறது, என்னுடைய துவாவை நீ கபூல் செய் என்று துவா செய்தார்கள். யாரு? இப்ராஹிம் சலாம். அதுக்கடுத்து அல்லாஹ்வுக்கு ஒரு சுக்ரியா அந்த நேரத்தில் ஒரு நன்றி செலுத்துறாங்க. என்ன நன்றி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், 100 வயசுல எனக்கு ரெண்டு குழந்தை கொடுத்த. எத்தனை வயசுல அல்ல சொல்லுங்களேன், 100 வயசுல எனக்கு இஸ்மாயில கொடுத்த, ஹாஜிராவின் மூலமாக இஸ்ஹாக்க தந்த, சாராவின் மூலமாக அல்லாஹ் உனக்கு தான் என்ன நன்றி, உனக்கு எல்லாம் புகழும் என்று துஆ செய்றாங்க. 100 வயசுல கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு குழந்தை எல்லாம். இப்ப நமக்கு அவுலாது குழந்தைக்கு பிறந்த பிறகு என்ன செய்யறோம்? எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புறோம், ரெண்டரைக்கா தொழுதுருக்குறோமா? ரப்பே எனக்கு அவுலா தந்த, பெண் குழந்தை ஆண் குழந்தை, மஸ்ஜிதுல போய் ரெண்டரைக்கா தொழுதோமா? இந்த ஆஸ்பத்திரியில் அன்வர்ஷா ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது, அப்போலோவில் குழந்தை பிறக்குது, இங்கே பிறக்குது, உடனே எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புற சகோதரர்களே, ஓடி வந்து ரெண்டரைக்கா தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? நுதுஃபாவில் இருந்து, இரத்த கட்டியில் இருந்து, சதக்கட்டியில் இருந்து, தோலை போத்தி எலும்பு புகத்தி முகத்தை கொடுத்து அழகான குழந்தை உனக்கு அவுலாத தந்தானே ரப்பு, 9 மாசம் ஒரு தாயுடைய வயிற்றிலே பாதுகாத்து உன்னை அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு அவுலாதை தந்தானே, அந்த குழந்தை உருவாக்கிய ரப்புக்கு என்ன சுக்ரியா செய்த நாமோ? அந்த கடுமையான வயசான காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி, என்னுடைய வயசான காலத்தில் இஸ்மாயிலை இஸ்ஹாக்கை தந்த யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே, இன்ன ரப்பில சமீஉத் துவா, என்னுடைய இந்த எல்லா துவாக்கிற நீ கபூல் செய், வயசான நேரத்தில் எனக்கு அவுலாத கொடுத்த யா அல்லாஹ், அந்த அவுலாத இங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போ நீ சொன்னேன், உன்னுடைய ஹுக்குமுனால எனக்கு அவுலாத தந்த, உன்னுடைய ஹுக்குமுனால என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், என்ன நீ வயசான நேரத்தில் கூட என்னை கைவிடல, இந்த நேரத்தில் கூட என்னை கைவிடாதே, என் குடும்பத்தை நீ பாதுகாத்து தீன்தாரியா ஹாக்கி என்று துவா செய்து விட்டு தான் முல்க் ஷாமுக்கு போனாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம் குடும்பத்தை பாதுகாப்பது, நம் குடும்பத்தை தீன்தாரிகளை ஆக்குவது, நம் குடும்பத்தை ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ்வுக்கு பயந்த மக்களை ஆக்குவது, தொழுகையாளியா ஆக்குவது நம்மின் மீது கடமை என்ற ஒரு படிப்பினை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 4வது துவாவின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். சிலமா இன்ஷா அல்லாஹ்.
ஐந்தாவது துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி ஜஅல்லி முகீமஸ்ஸலா வமின் ذُرِّيَّتِي ربنا وتقبل دعاء. يا الله என்னையும் தொழுகையாளியா ஆக்கு. என்னையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, தொழுகை தொழுகை நமாஸ் நமாஸ் எல்லாமே நமாஸ் தான் வச்சிருக்கிறாங்க. இதா ஹப்பத்தில் ஹவாவு ஷதீதா ஃபர்ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மஸ்ஜித் நபவி. கடுமையான காத்து அடிச்சாலே, காத்து கொஞ்சம் வீசினாலே நபி உடனே மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்களாம். அல்லாஹ்விடத்தை தொழுது பாதுகாப்பு கேட்பாங்க. கருப்பு மேகம் வந்துச்சுன வானத்திலே உடனே மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கருப்பு மேகம் மூலமா நமக்கு மழை வருதானே அசராத்து அறிகுறி, நீங்க மஸ்ஜிதுக்கு வந்துட்டீங்களே? இல்ல, ஆது சமூது ஷுஐப் கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், கருப்பு மேகங்களின் மூலமாக நெருப்பை பொழிய வைத்தான். அந்த அசாபு நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி, அல்லாஹ் இந்த கருப்பு மேகத்தின் மூலமா எங்களுக்கு தண்டித்து விடாதே, எங்களுக்கு மழை கொடுன்னு சொல்லி துவா செய்ய மஸ்ஜிதுக்கு வந்தேன்னாங்க. யாரு? எல்லாத்துடைய முஷ்கிலாத்துடைய ஹல், கஷ்டங்களுடைய எல்லா விதமான சாராம்சத்துடைய தீர்வு அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறான். ரெண்டக்கா தொழுதமா, தொழுது விட்டு கடைக்கு போங்க, அல்லாஹ் பர்க்கத்து தருவான். எல்லா தொழுகை எல்லா கஷ்டங்களுக்கு தீர்வு அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். அதனால் தான் ஐந்தாவது துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க, ரப்பி ஜஅல்லி முகீமஸ்ஸலா, அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளை நீ தொழுகையாளியா ஆக்கிறியா, அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய குழந்தைன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தாங்க. கூஃபா நகர ஜாமியா மஸ்ஜிதிலே ஹதரத்து அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இஷா தொழுத பிறகு ரக்காத்து கட்டுனாங்கன்னா ஃபஜர் வரை தொழுது கொண்டே இருப்பாங்களாம். ரெண்டு ரக்காத்துல ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். அப்போ அந்த ஊர்க்காரர், அந்த மொஹல்லாக்காரர் வந்து தினந்தோறும் தன்னோட சின்ன குழந்தையை அழைத்து கொண்டு தொழுகைக்கு வருவார். அந்த குழந்தை தொழுது விட்டு தொழுது அப்பாவோடு தொழுது விட்டு போயிடுமா? ஒரு நாள் அந்த குழந்தை அப்பாவிடத்தில் கேட்டதால், அப்பா இங்கு ஒரு தூண் ஒரு சுத்தூண் நின்று கொண்டு இருந்தது, இரண்டு நாளா அந்த தூணை காணுமே, உடைச்சிட்டாங்களான்னு கேட்டாங்க. அந்த சின்ன குழந்தை அப்பாவிடத்தில் கேட்டுச்சான். அப்போ அந்த அப்பா அந்த குழந்தைக்கு சொன்னார, ரிவாயத்தில் வருது, குழந்தைக்கு சொன்னாரா, அது தூண் இல்லை தம்பி, என் பகனே தூண் இல்லை, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் ரெண்டு நாளுக்கு முன்னால் மௌத்தாகி விட்டார். அவர் தான் இஷா தொழுத பிறகு உள்ள அந்த தொழுகையை ஆரம்பித்து நஃபீல் தொழுகை ஃபஜ்ரு வரை தொழுவார். அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சுத்தூன் ஒரு தூண் எப்படி நின்று கொண்டிருக்குமோ அசையாமல் அந்த மாதிரி நின்று கொண்டிருப்பார். அந்த தூணு கீழே விழுந்து விட்டது, அதாவது அவர் மௌத்தாகி விட்டார். குழந்தைகளை கூட அவுளியா அல்லாக்களிடத்தில் அழைத்து சென்று முசாஃபா செய்து தொழுகையாளிகளை காட்டுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் மஸ்ஜிதுக்கு வா, தொழக்கூடிய மக்களை பார்த்தால் அந்த மக்களை பார்த்து பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் தொழுகையுடைய ஜஸ்மாக்கள் வரும், தொழுகையுடைய ஆர்வம் வரும். கொண்டு வரலாமா இன்ஷால்லா? அதனால் 4 வயசு பையன் கொண்டு வந்துடாதீங்க, ஹவுஸில் வந்து விடுவான். 7 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளை மஸ்ஜிது கொண்டு வந்து தொழுகையை பழக்கப்படுத்துங்க. நபி சொல்லியிருக்கிறார்களே, முரு அவுலாதுக்கும் மஹும் அபுனாவு சப்அ சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவு அஷர் சினீன். 7 வயசு பசங்களுக்கு ஆயிடுச்சுன்னா தொழுகையின் சொல்லுங்க, அவன் தொழுகைக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. 10 வயசு ஆயிடுச்சு அவன் தொழுகையிலையா, மெதுவா அடிச்சு அவனை தொழுவையின்னாகும். நம்ம கூட பசங்க தொழும் போது பாத்தீங்கன்னா ருக்குவ பண்ண மாட்டான், நம்ம ருக்குவில இருந்தா அவன் சஜிதாவில் இருப்பான், பாத்துக்கிட்டீங்களா இல்லையா? அட சொல்லுங்களேன், நம்ம 2 சஜிதா பண்ண அவன் 4 சஜிதா பண்ணுவான். எல்லாம் சவாபம் நமக்கு தான். யாருக்குங்க? பிள்ளைகள் பாலிகாவற வரையும் பெருசாகிற வரையும் அந்த பிள்ளைங்க செய்யக்கூடிய இபாதத்துடைய சவாபு நமக்கு தான். அவன் செய்யக்கூடிய தப்புடைய பாவங்கும் நமக்கு தான். தோபிக உஷாரா இருந்துக்கணும். ஆறாவது துவா பாருங்க, ரப்பன அக்ஃபிர் லீ வலிவாலி தைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லா, என்னை நீ மக்ஃபிர செய்திரியா அல்லா, என்னுடைய பெற்றோர்களை நீ மக்ஃபிர செய்திரியா அல்லா, உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களையும் மக்ஃபிர செய்திருன்னு சொல்லி தனக்கும் தன்னுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டியும் தன்னுடைய பெற்றோர்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டிய துவா செய்தாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பாருங்க, எங்கேயும் அவருடைய குடும்பத்தை விடலை. அதனால் தான் கடைசி நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்து விட்டு மௌத்தானார்கள். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வயாகூப், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்து சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை பக்காவா தந்திருக்கிறான்,
நீங்கள் கடைவரை முஸ்லீமாகவே இருந்து மௌத்தாக வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்திருக்கிறாங்க. இந்த ஆறு விதமான துவாக்களிலே முதல் முதலான துவா இடத்தை பாதுகாப்புக்கான துவா செய்தார்கள். இரண்டாவது துவா பாவங்களை விட்டும் ஷிர்க் விட்டும் பாதுகாப்பு பெற துவா செய்தார்கள். மூணாவது துவா தம்முடைய அந்த எந்த இடத்துல போய் இருந்தார்களோ அந்த இடத்துல வந்து எல்லா விதமான ரிசுக்கு கிடைக்க வேண்டும், ரிசுக்குடைய பர்க்கத்துக்கான துவா செய்தார்கள். நான்காவது துவா அல்லாஹ்வுக்கு என்ன செய்தாங்க, அதாவது நாலாவது துவா என்ன, எல்லாம் என் உள்ளத்தில் உள்ளது வெளிரங்கமாக உள்ளது எல்லாத்தையும் நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆகிவிடு என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள். ஐந்தாவது துவா என்னையும் என் குடும்பத்தார்கள் தொழுகையாலே ஆக்க துவா செய்தாங்க. ஆறாவது துவா என்னை மக்ஃபிர செய்திரு, எங்கள் அம்மா அப்பாவை மக்ஃபிர செய், எல்லா முஸ்லீம்களை மக்ஃபிர செய் என்று இந்த ஆறு விதமான துவாக்களிலே முழு உலகத்தையே உள்ள கொண்டு வந்து நமக்கு படிப்பணியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. நம்ம செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அற்புதமான துவாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். ஹாஃபிஸ் ஆப் நல்ல அந்த இடம் வரும்போது நல்ல ராகமா ஓதனார், கேட்க இன்பமா இருந்துச்சு. இப்ப பாருங்க அந்த ஆயத்து எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பேர்பட்ட பாக்கியத்தை தருவானாக. அதிகமா அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். இப்ப துவாவே போயிடுச்சு, நம்மளுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஃபஜ்ர் நமாஸில் சுபு நமாஸில் பாரு என்னங்க தூக்கம், அந்த மாதிரி தூக்கம். ஏன் ஒரு துவால இருந்து கொண்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து போக மாட்டீங்களா? தாலீம் விடுங்க, தாலீம் வந்து சில பேர் ஓடுறாங்க ஓடியாடுறாங்க வேற விஷயம், துவால கூட இருக்க மாட்டாங்க. அசர் தொழுகையில் இமாம் சார் திரும்பி உட்காந்து பார்த்தா அதில் பத்து பேர் ஏஞ்சி போடுறாங்க. என்ன அவசரம்னு கேட்குறேன். ஏ அல்லாட்ட துவா கேட்கறது கூட நமக்கு டைம் இல்லையா? மஸ்ஜிதுக்கு ஏன் வரும், வெறும் நாலு ரக்கா தொழுவ மட்டுமா? தொழுத பிறகு துவா வந்து அல்லாஹ் கபூல் செய்யறானே, துவா அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க துவா கேட்கலன்னு சொல்லி நான் வந்து கோபப்படுறேன்றான், என்னிடத்துல நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்கன்றான். மக்களிடத்துல கையேந்து கேட்டால் நம்ம திட்டுறான், அல்லாஹ் இடத்துல கேட்கலன்னு அல்லாஹ் நம்ம மீது கோபப்படுறான். யார் அல்லாஹ் இடத்துல கேட்க மாட்டாரோ, அல்லாஹ் இடத்துல துவா செய்ய மாட்டாரோ அல்லாஹ் கோபப்படுகிறான். மணி கணக்கில் துவா செய்யணும் இன்ஷாலா, செய்யலாமா இன்ஷா? அல்லாஹ்வின் பக்கம் அனைவர்களும் மொஹ்தாஜ். கோட்டீஸ்வரன் கூட பணம் இருந்தாலும் கூட சுகூனு ராகத்தி நிம்மதி அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இருக்குதா இல்லையா? அட சொல்லுங்களேன், சில பேர் நினைக்கலாம் பணக்கார உட்காந்து துவா கேட்கிறாரு, உங்க கியா சோப அல்லா தியா சுகுன் நைத்தியா சுகுன் பூசக்தா அல்லா கே பாஸ். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை, ஆறு துவாவை உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். நாம் துவா செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு துவா செய்யணும், குடும்பத்தாருக்கு துவா செய்யணும். அவர்கள் இருந்த ஈமான உறுதிமான நாம் உறுதிமிக்க ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்தா வ ஜஅல் ஆகிரதனா خيرا من الاولى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. رب اغفر وارحم وتجاوز عما تعلم انك انت العز الاكرم. رب اجعل لي مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. سبحان الله بحمده.